வெல்கம் யூ ஆல் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் நன் அதர் தென் நெயில் பாலிஷ் ஹேக்ஸ். அதான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலா இருக்கிறத விட நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஹேக்ஸ் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறையவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் நிறைய நியூ டெக்னிக்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்றேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதை தான் வந்து நான் இன்னைக்கு கையில வச்சிருக்கேன், காட்ட மாட்டேன். ஸோ அந்த ஹேக் என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்க வந்துட்டு உள்ள வீடியோக்குள்ள போனதுமே நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் எஸ் விதவுட் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ட்ரை பண்ணி பார்க்க போற செகண்ட் ஹேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் ஒரு செம்மையான ஹேக் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எப்படி பண்றாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹேர் பின் எடுத்துக்கிறாங்க. ஸோ நார்மலா நம்ம நெயில் பாலிஷ் வச்ச மாதிரி வச்சுட்டு அது மேல கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர் வச்சு அந்த ஹேர் பின்னை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டாட் டாட்டா வைக்கிறாங்க. ஒரு ஒரு வாட்டி வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு டாட் கிடைக்குது. ஸோ பார்க்கவே அது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஹேக் நமக்கு ஓகே டாக் தான் இல்லையா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேக் நமக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ இந்த ஹேக் தான் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் இது வந்து கையில வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்னோட கையில வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஹேக்கு உண்மையாவே வந்துட்டு அந்த டாட் வந்துட்டு ஒரு ஒரு டாட்டும் ஒரு ஒரு மாதிரி தான் வருது. நம்ம வைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அதுவும் நம்ம வந்து இந்த கான்ட்ராஸ்டான கலர்ல வச்சோம்னா நார்மலா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஈவனான டாட் வைக்க முடியாது. கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம இந்த ஹேர் பின்னை யூஸ் பண்ணலாம். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஹேக்குமே நான் வந்து 10/10 கொடுக்க போறேன். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போற தேர்ட் ஹேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கிட்ட சம்டைம்ஸ் கிளாசி நெயில் பாலிஷ் தான் இருக்கும். அது வந்து நம்ம மேட்டா மாத்துறோம் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஹாட் வாட்டர்ல வந்துட்டு நம்மளோட நெயில் நம்ம நெயில் பாலிஷ் வச்சதை வந்து காமிச்சோம்னா அது அப்படியே மேட்டா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு சூப்பரா ஒர்க்கட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது அந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலி மாறி இருக்கும். அதோட இமேஜ்மே நான் வந்து எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்றேன். அந்த இமேஜ்ல நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த ஹேக்குமே நமக்கு சூப்பரா ஒர்க்கட் ஆகுது. ஒண்ணுமே கிடையாது. அதை ஃபுல்லா வச்சுட்டு ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு ஃபுல்லா நெயில்ஸ் நம்ம ஃபுல்லா அதுல டிப் பண்ண வேணாம். லைக் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா மேல வச்சோம்னா
அந்த ஆவிலேயே வந்துட்டு அது வந்து அப்படி மேட்டா மாறிடுது. சூப்பரா வருது இந்த ஹேக், உண்மையா ஒர்க் அவுட் ஆகுது. சோ இந்த ஹேக்குக்குமே நான் வந்து 10/10 கொடுக்க போறேன். உங்க யாருக்காவது அந்த மாதிரி வந்துட்டு சட்டுன்னு நம்ம கிட்ட இல்ல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மேட்டை நம்ம வந்து மாத்ததுக்கு கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது, கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போற ஃபோர்த் ஹேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நார்மலா நம்ம வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் வச்சிருக்காங்க. சோ நம்ம கிட்ட என்ன நெயில் பாலிஷ் இருக்கோ ஒரு லைட் நெயில் பாலிஷ் நம்ம வச்சுக்கலாம். சோ அது மேல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் நெயில் பாலிஷ் ஊத்திட்டு அதுல வந்துட்டு நம்மளோட தம்ம வந்து அப்படி இது பண்ணிட்டு வச்சோம்னா தம் இம்ப்ரெஷன் மாதிரி ஒரு நெயில் ஆர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ஹேக் எந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சுத்தமா ஒண்ணுமே வரல அப்படின்ற லெவலுக்கு சீன் இல்ல. ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் நெயில் பாலிஷ் வந்து எனக்கு வந்துட்டு ட்ரை ஆகல, அதுக்குள்ள வச்சிட்டேன். சோ அதனால அது அப்படியே வந்துருச்சு. செகண்ட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் வச்சேன். ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா அப்படியே வரல, நம்மளோட இம்ப்ரெஷன் அப்படியே வரல. எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, அப்படியே திட்டு திட்டா அப்படியே ஃபுல்லா அப்படியே ஒரு பிளாக்கா தான் வருதே தவிர்த்து அந்த இம்ப்ரெஷன் மாதிரி நமக்கு வரல. சோ மறுபடியுமே நான் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா கண்டிப்பா வரல. சோ இந்த ஹேக் நமக்கு வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அண்ட் பார்க்க ரொம்ப நல்லாவும் இல்லை. சோ இந்த ஹேக்குக்கு நம்ம வந்துட்டு ஒரு 3 marks கொடுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஹேக் ஒன்றும் பெருசா நமக்கு ஒர்க் அவுட்லாம் ஆகல. சோ நெக்ஸ்ட் ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ கமிங் பேக் டு அவர் ஷவுட் அவுட் டைம் சைன், போனவாடி என்கிட்ட நிறைய பேர் வந்து கோச்சிக்கிட்டீங்க. எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு போஸ்ட் போடுறேன், இது வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த வீடியோ, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றேன்னா அந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா அதுல வந்து உங்களோட நேம் வந்து என்னால சொல்ல முடியாது. பட் ஆனா கண்டிப்பா அதுக்கு அடுத்து நான் ஷூட் பண்ற வீடியோல உங்க நேம் கண்டிப்பா நான் சொல்லுவேன். சோ யாருமே அதுக்காக கோச்சிக்காதீங்க. சோ இந்த வாட்டி நம்ம கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பீப்புள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலில இருந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பார்ட்டா இருக்க போகுது இந்த ஷவுட் அவுட். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நான் யாரெல்லாம் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்ஷினி, புஷ்பராணி வெங்கடேஷன், பத்மலோஷினி ஜி, தென்மதி, வி ஹரிணி, மரியம் மீரன், பிரியா, அருண், அருணா, பர்வதா, தக்ஷா அண்ட் ஜனுஷா, இவங்க எல்லாருமே தான் நம்ம கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 ஹாய். அண்ட் நீங்க எல்லாருமே இல்லை அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா நம்மளோட சேனல் வந்து இந்த லெவலுக்காவது ஒரு ரீச் இருந்திருக்குமா அப்படின்ற வந்து எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஆல் கைஸ், லவ் யூ ஸோ மச். எப்பவுமே நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு இல்லை, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஒரு ஒரு லைக், ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு ஒரு கமெண்ட் தான் வந்துட்டு என்னை வந்து அடுத்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். அது எல்லாருமே கண்டிப்பாக எப்பயும் போல எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போற ஃபிஃப்த் ஹேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நார்மலா ஒரு நெயில் பாலிஷ் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க, அண்ட் வேற ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து ஒரு 3 dots வச்சுக்கிறாங்க. 3 dots வச்சுட்டு அந்த 3 dots வந்துட்டு அவங்க அழகா வந்துட்டு ஜாயின் பண்ணா வந்துட்டு சூப்பரா ஹார்ட் மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு ஆக்சுவலி இந்த ஹேக். சோ இதோட இமேஜ் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். சோ பார்க்கவே ரொம்பவே அழகாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலா நம்ம ஹார்ட் அண்ட் வரையறதை விட சோ ஒரு 3 dots வச்சுட்டு இந்த ஹார்ட் அண்ட் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுவோம், ரொம்பவே ஈஸியா இருக்கு அண்ட் பாக்கிறதுக்கு இது ரொம்பவே அழகாவும் இருக்கு. கண்டிப்பா இது எல்லாருமே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த ஹேக்குக்குமே நான் வந்து 10/10 கொடுக்க போறேன், சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போற 6th hack என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறாங்க, அதுல வந்துட்டு 3 இல்லைனா ஒரு நமக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி ஒரு நெயில் பாலிஷ், டிஃப்ரெண்டான நெயில் பாலிஷ் வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலா வச்சிருக்க ஒரு நெயில் பாலிஷ் மேலேயே வந்து அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு நெயில் ஆர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹேக் எந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். வ
வாவ் சூப்பரா வந்திருக்கு இந்த ஹாக்குமே சோ இதோட இமேஜ் மே நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் சோ பார்க்கவே ரொம்ப செமையா இருக்கு அண்ட் அதே மாதிரி அந்த எக்ஸஸ் எல்லாமே கண்டிப்பா வரும் அந்த எக்ஸஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு அப்படினா சொல்லணும் இந்த ஹாக் சோ இந்த ஹாக்குக்குமே நான் வந்து 10 on 10 கொடுக்க போறேன் இதுல பெருசா நான் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படிங்கற மாதிரி எதுமே கிடையாது அதே மாதிரி தான் நான் செஞ்சேன் அதே மாதிரி நமக்கு வந்திருக்கு சோ இந்த ஹாக்குக்குமே நாம வந்து 10 on 10 கொடுக்கலாம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் ஹாக் நமக்கு வர்க் அவுட் ஆகதா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம் சோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போற 7th ஹாக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ இது வந்து இது ஒரு பிரெஞ்சு மெத்தட் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னா ரப்பர் பேண்ட் இருக்கும்ல ரப்பர் பேண்ட் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறாங்க சோ ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அதோட எட்ஜ்ல மட்டும் இப்படி வெச்சிட்டு அது மேல வந்துட்டு அந்த ஓரத்துல மட்டும் வைக்கறாங்க சோ பாக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு டிஃபரண்டா ஒரு அழகா இருக்கு சோ இந்த ஹாக் நமக்கு வர்க் அவுட் ஆகதா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம் ஹாக்க பத்தி நான் என்ன சொல்லலாம் அப்படினு யோசிச்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஹாக் வருது வரல அப்படினு சொல்ல மாட்டேன் ஆனா இதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு நமக்கு என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரப்பர் பேண்ட் வச்சு இங்க வெச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்களே ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம இப்படி புடிச்சுக்கணும் அது வந்து ஆடாம அசையாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கையில புடிச்சுக்கணும் ஒரு கையில புடிச்சிட்டு அதை வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது லைட்டா ஆடிட்டே இருக்கு அண்ட் தென் அது வச்சு முடிச்ச உடனே நம்ம வந்து எடுத்தோம் அப்படினா வந்துட்டு ஸ்மஜ் ஆகிறதுக்கு 95% சான்சஸ் இருக்கு கண்டிப்பா ஸ்மஜ் தான் ஆகும் அண்ட் தென் அதை வந்து இப்ப ஒரு ஒரு விரல்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் நெயிலுக்கு நம்ம போடுறதுக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி அதுல ஒட்டிருக்க நெயில் பெயிண்ட் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு நெயில்ஸ்ல லைக் ஒட்டிக்கிறதுக்குமே நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ இதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு நமக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த எட்ஜ்ல மட்டும் வைக்கிறதுக்கு நம்மளே நெயில் பாலிஷ் எடுத்து அந்த எட்ஜ்ல மட்டும் வச்சுட்டு போலாமே எதுக்கு ரப்பர் பேண்டெல்லாம் வச்சு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் வந்துட்டு இது ஒரு ஹேக்கு கிடையாது நமக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் இது இல்லை அப்படின்றனால இதுக்கு வந்து நான் ஒரு 6 marks தான் கொடுப்பேன் ஸோ அடுத்த ஹேக் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்க போற லாஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ நார்மலா வந்துட்டு ஏதோ ஒரு சில்வர் ஃபாயில் எடுத்துக்கிறாங்க இல்லைன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த சிவிங்கம் இருக்கும்ல அதுல இருக்க அந்த இதுதான் எடுத்துக்கிறாங்க அதை வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம வச்சுட்டு அது மேல நெயில் பாலிஷ் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே செமையா ஹார்ட் அண்ட் மாதிரியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஓகேவா சோ இந்த ஹேக் வந்து சமய ஒர்க்கோட இருக்கு அப்படின்ற சீன்லாம் இல்ல இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 50-50 ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ ஏன் பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம வந்து 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்திருப்போம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி அந்த ஹார்ட் அண்ட் மாதிரி வச்சிருப்போம் வச்சுட்டு அவங்க வச்ச மாதிரியே வந்துட்டு அதை வச்சு உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு செம்மையா ஸ்மஜ் ஆயிடுச்சு ஹார்டின் மாதிரி ஷேப்லயே அது ஏதோ ஒரு மாதிரி அது இஷ்டத்துக்கு ஏதோ பிடிச்ச ஷேப்ல இருந்துச்சு ஓகேவா அதனால சரி நெக்ஸ்ட் டே என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா ஓகே கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அந்த அந்த நெயில் பாலிஷ் அதுக்கப்புறமா நம்ம அதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேப் அப்படி பக்காவா வரல ஆனா அதே மாதிரி ஒரு ரொம்ப கேவலமா ஸ்மஜ் ஆகல ஓகே ரொம்ப ரொம்பவே ஒரு ஓகேஷான ஒரு ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும் அண்ட் அந்த எண்ட்லயுமே அது ரொம்ப பத்திரமா பார்த்து ரொம்ப பத்திரமா எடுக்கிற மாதிரின்ற சீன்ல தான் இருக்கு ஸோ அதனால எனக்கு இந்த ஹேக்குக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஹேக் மாதிரி ரொம்ப ஈஸியா இல்லை இதுக்கு பதில் நம்ம அந்த 3 dots வச்சு அந்த ஹார்ட் அண்ட் போட்டோம்ல அது ரொம்பவே செம்மையா இருக்கும் அது ரொம்ப ஈஸியுமே கூட அண்ட் இது எனக்கு அவ்வளோ பர்சனலாக எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய அட்ராக்ஷன் வந்து கொடுக்கல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே ஒரு கொடுக்கல ஆனால் அந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நம்ம வந்து ஒரு 7 out of 10 கொடுக்கலாம் மற்றபடி நான் வந்து அந்த ஹார்ட் அண்ட் தான் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் சோ நம்மளோட ஷவுட் அவுட் டைமோட பார்ட் 2 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ நம்ம கிட்ட யாரெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதி வடிவேல் ஜெயஸ்ரீ இவாஞ்சலின் பூரணி தர்ஷினி அண்ட் காவ்யா சைலஜா ஹாசினி ரூபிகா சாஹனா பிரீத்தி அண்ட் ஷர்ணிதா ஸோ இவங்க எல்லாருமே தான் வந்து நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஒரு ஹாய் அண்ட் எப்பயும் போல நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க 11 சப்போர்ட் ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டே இருக்கீங்க அதே மாதிரி எனக்கு கொடுத்துட்டே இருங்க அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே நமக்கு தேவை
பர்த்டே பேபிஸ். சோ இந்த செப்டம்பர்ல யாருக்குலாம் வந்து பர்த்டே அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சோ இப்போ வந்து ரீசன்ட்டா யாருக்கு பர்த்டே வருது அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து தனிஷ் ஸ்மார்ட் கிராஃப்ட் அப்படினா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து கமிங் 19th வந்து பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் யார் ரெண்டு பேர் அப்படினு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அண்ட் நிர்மலா தேவி. ராமகிருஷ்ணனுக்கு வந்து 29th பர்த்டே அண்ட் நிர்மலா தேவிக்கு வந்து 28th பர்த்டே. உங்க ரெண்டு பேருக்குமே வந்து அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். சோ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அண்ட் எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க. ஓகே சோ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஹேக்ஸ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய ஹேக்ஸ் சூப்பராகவே நமக்கு ஒர்க்அவுட்டா இருக்கு. அண்ட் நெயில் ஆர்ட் வந்து இவ்வளோ ஈஸியா அப்படின்றது இவ்வளோ நாள் நமக்கு தெரியாம போச்சு. இது தெரிஞ்சிருந்தா நம்மளும் ஏதாவது கொஞ்சம் ரெண்டு மூணு ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து ஃபேக் நெயில்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபேக் நெயில்ஸ் கிடையாதுப்பா, இது என்னோட ஒரிஜினல் நெயில்ஸ் தான், பாத்துக்கோங்க. ஓகே அண்ட் ஆல்சோ ஒன்னு ஒரு ஒரு சைஸ்ல இருக்கும் போது தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா அது வந்துட்டு ஒரிஜினல் நெயில்ஸ் தான். இது வந்துட்டு என்ன சொல்றது, பாதி உடஞ்சிருச்சு, இது வந்துட்டு உடையாம இருக்கு, அந்த மாதிரி ஒன்னொன்னுமே வந்துட்டு ஒரு ஒரு சைஸ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்னோட ஃபேக் நெயில்ஸ் கிடையாது, இது என்னோட ஒரிஜினல் நான் வளர்த்த நெயில்ஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது ஏன் உங்களுக்கு அப்படி லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி வந்துட்டு கேமராவில் தெரியுதுன்னு எனக்கு சீரியஸாக தெரில. நான் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் கட்டியிருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் வாட்ச் கட்டுவோம், இந்த கையில் தான் நான் சாப்பிடுவேன் ஓகேவா. ஆனால் உங்களுக்கு அது அந்த ஆப்போசிட்டில் தெரியும் போது ஏன் அப்படி லெஃப்ட் ஹேண்டாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இதுவுமே எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ரைட் ஹேண்டர் தான். அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டிலாம் நமக்கு வந்து கிடையாது. ஸோ நான் வந்துட்டு ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். கேமரா வியூவில் வந்துட்டு மேபி அது அப்படி தெரியலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்குலாம் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன ஹேக்ஸ் பண்ணலாம் இல்லைனா சேலஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அடுத்து வரப்போட வீடியோஸ்லாம் வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் ஆனதே கிடையாது. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க, ஆனால் வந்துட்டு இது வந்து முதல் முறையாக நம்ம சேனல் வந்து போஸ்ட் ஆகும். ஆனால் வந்து இந்த கான்செப்ட் வந்து புதுசு அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து நிறைய பேர் எல்லாரும் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம். அது என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதோட ஸ்னீக் பீக் வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு வீடியோ மாதிரியோ இல்லை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜிப் மாதிரியோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட பர்சனல் அப்டேட்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அஃபிஷியல் ஐடியுமே இருக்குது அண்ட் என்னோட பர்சனல் ஐடி இது வரைக்கும் நான் வந்துட்டு ரிவீல் பண்ணல. பட் ஆனால் உங்கள் கூட எல்லாருமே கனெக்டடாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ என்னோட பர்சனல் அப்டேட்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக என்னை வந்து போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஐடி, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதில் நான் வந்து ஒரு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எத்தனை பேர் நீங்க வந்து கரெக்டா கெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் எஸ் அவ்வளோதான். ஸோ இது இன்னும் இதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் ஹேக்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் மீ சேயிங் சச்சா பபாய். சி ஆல் கைஸ் சூன்.